அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சினைகளில் அரசுக்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாசும் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் முன்வைத்த விமர்சனங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கங்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி சேர்ந்தே எழுந்துள்ளது. அரசுக்கு எதிராகவும் அதிமுக பாஜகவுக்கு எதிராகவும் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்த முக்கியமான குற்றச்சாட்டுகளை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் நடைபெற்ற ONGCக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்ற அன்புமணி ராமதாஸ் அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் ஒவ்வொரு உரிமையையும் இழந்து வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு இல்ல மாநில அரசு இதுக்கு தூங்கிட்டு இருக்கு. அதாவது வேஸ்ட் சொல்லலாம், சொல்லத்தையும் இப்ப ரெண்டு இங்க ரெண்டு அணியும் சேர்ந்து எல்லாமே பிஜேபி அடிமைகளா இப்ப மாறிட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் வரப்போறது, நம்ம உரிமைகள் ஒவ்வொன்றா நம்ம இழந்துட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தானாக பதவி விலகினால்தான் தமிழகத்திற்கு நன்மை கிடைக்கும் என சரியாக ஓராண்டிற்கு முன்பு வேலூரில் பேசிய அன்புமணி கூறியிருந்தார். ஒரு அரசாங்கம் இருக்கிறது, எந்த ஒரு நன்மையும் தமிழ்நாட்டுக்கு இவர்களால் செய்ய முடியாது. இவர்களால் உடனடியாக பதவி விலகினால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும். பதவி விலகி தேர்தல் வர வேண்டும். காரணம் இவர்கள் முன்னேற்றத்திற்கு எந்த திட்டமும் தொலைநோக்கு பார்வையும் நமக்கு கிடையாது. எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அவ்வளவு நாள் புலர்ச்சி போயிடலான்னு ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க அரசாங்கம். அதனால மிக மோசமான இருக்கிறது. கடந்த ஆண்டில் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, பெரும்பான்மை இல்லாத அதிமுக அரசு தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கை சட்டப்படி செல்லாது என கூறினார். பெரும்பான்மை இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். இருக்கின்ற சூழலில் இவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தால் அது சட்டப்படி செல்லாமல் இருக்கும். அது ஒன்று. அதே சந்திப்பில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எழுதும் கடிதங்கள் குறித்தும் தனது காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தார் அன்புமணி. கடந்த ஓராண்டுக்கு முன்பு கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் காவிரி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மீது இளைஞர்கள் கோபத்தில் உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கின்ற சூழல்கள் தான் இந்த நம்முடைய உரிமைகளை நாம் இழந்திருக்கின்றோம். இனியும் நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். சேலம் சென்னை இடையே 8 வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்த போது அதனை கடுமையாக எதிர்த்த கட்சி பாமக. இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி தன்னை ஜெயலலிதா போன்றே கருதுவதாக கூறினார். கஜா புயல் பாதிப்பின் பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாதது ஏன் என்றும் அப்பொழுது நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். இவரு போய் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்துட்டு சுத்திட்டு நாங்க பார்த்துட்ட கணக்கு எடுத்த மேல இருந்து மரத்தை எண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடுக்கு ஒரு அவமானதெல்லாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்து கருத்து தெரிவித்த அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும், தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். அதாவது இரண்டாவது முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய இரண்டாவது முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டுகின்ற இரண்டாவது முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானமாக நாங்கள் கருதுகின்றோம். இது எடப்பாடி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் மிக காட்டமாக விமர்சித்தார். பினாமி அரசு தான், பினாமி முதலமைச்சர் நடந்துட்டு இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் உலகத்தையே தெரிஞ்ச உண்மைதான். அதெல்லாம் அதனால எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒன்றும் ஆக போறது கிடையாது.
இது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி இபிஎஸ் இருந்தாலும் சரி ஓபன் நியூஸ் சொல்ல மாட்டேன். என்ன அவரும் வந்து அதிகமா இன்னைக்கு ஜெயலலிதா கார் டயர்ல அதிகமா படுத்தவர் ஓபிஎஸ் தான் படுத்துட்டு இருந்தாரு. ஜெயலலிதா சசிகலா காலில் விழலை அவரு. இதேபோன்று பல்வேறு இடங்களில் அதிமுகவையும் மத்திய மாநில அரசுகளையும் விமர்சித்த பாமக தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளது. பாமக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு கிடைத்துவிட்டதா அல்லது அந்த குற்றச்சாட்டுகளை பாமக மறந்துவிட்டதா என எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சிதான். ஒரு வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேண்டாங்கிறேன்.